இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு கொடுக்கவிருக்கின்ற வாழ்வு மிக அற்புதமான வாழ்வு. அவர் நமக்கென காணுகின்ற கனவு மிக மகிழ்ச்சியான ஒரு கனவாக இருக்கிறது, பாக்கிய மிகுந்த ஒரு கனவாக இருக்கிறது. அந்த கனவு நனவானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில். எனவே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற வாழ்வு மிக பாக்கியமுள்ள வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வு எத்தகையது, அதற்கு நாம் என்ன பதில் இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. முதலிலே அந்த ஆண்டவர் இயேசுவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வு எத்தகைய வாழ்வு என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவில் நாம் பெறுகின்ற வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு. அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் ஆன்மீகத்தை நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். என்ன நினைக்கிறோம், நிறைய தியாகங்கள் செய்வது, நிறைய விரதம் இருப்பது, நிறைய பரிகாரம் செய்வது, இதுதான் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவில் நாம் வாழ்கின்ற ஆன்மீக வாழ்வானது மகிழ்ச்சியை மையப்படுத்தியதாக இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிக்குரியவர்களாக வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுவில் இறைவன் நமக்கு கொடுக்கவிருக்கின்ற வாழ்வு. யோவான் நற்செய்தி 15 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை சொன்னேன் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். எனவே இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, நாம் இயேசு கிறிஸ்துவில் என்னாலும் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு காரணம் இருக்கிறது. உலகிலே மனிதன் பார்த்து பயப்படக்கூடிய ஒன்று என்ன, மிக அதிக பயமுறுத்தக்கூடியது என்ன என்று பார்த்தால் சாவு இல்லையா? சாவுன்னா எல்லாருக்குமே பயம் இருக்கு, உண்மையா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அந்த சாவையும் வெற்றி கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் நம்ம இந்த மண் உலகிலே பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? எனவே எல்லா சூழ்நிலையும் இறைமகன் இயேசு வாழ்ந்து விட்டார், சாவையும் வென்று விட்டார். எனவே மகிழ்வதற்கு நமக்கு பல காரணங்கள் இருக்குது கிறிஸ்து இயேசுவிலே. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவில் நாம் பெறுகின்ற வாழ்வு மகிழ்ச்சிக்கான வாழ்வு. இன்றைய திருப்பாடலில் நாம் பாடியது போல, எதிரிகள் இருப்பார்கள், நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியிலே நமக்கு விருந்தினை ஏற்பாடு செய்வார், அதன் மத்தியிலே நம்முடைய தலையில் நறுமண தைலம் பூசுவார், எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் இறைவன் நம்மை மகிழ்வோடு வாழ வைப்பார். அதுதான் அத்தகைய மகிழ்ச்சி. கிறிஸ்துவ மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகளை விட்டு ஓடி செல்வதல்ல, அந்த சவால்கள் வாழ்வின் சவால்களின் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு இருப்பது. அதைத்தான் திருப்பாடல் 23 நாம் வாசிக்கிறோம், மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தெங்கிற்கும் அஞ்சிடேன். அத்தகைய மகிழ்ச்சி தான் கிறிஸ்துவில் நாம் பெறுகின்ற மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சியுள்ளவராக நாம் வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவில் நான் பெறுகின்ற வாழ்வு அருள் நிறைந்த வாழ்வு, அருளை தருகின்ற வாழ்வு. இந்த அருளை பெற்றுக்கொள்ள நாம் எதுவும் செய்துவிடவில்லை, அது நம்மளது உரிமை அல்ல, கடவுள் கொடையாக கொடுப்பது. அருளை எப்பொழுதும் நாம் கொடையாக தான் பெற்றுக்கொள்கிறோம், அது ஒரு கிஃப்ட். கடவுள் நமக்கு கொடுக்கிற கிஃப்ட் தான் அருள். அருளை எப்படி புரிந்து கொள்வது, அருள்னா ஒன்றுமே இல்லை, இறைவனோடு நாம் அனுபவிக்கின்ற அன்புறவு. அருள் என்பது ஒரு ரிலேஷன்ஷிப், கடவுளோடு நாம் கொள்ளுகின்ற அந்த உறவு, அவரில் நாம் பெறுகின்ற அந்த அனுபவம். அதனால்தான் அருட்சாதனங்கள் என்று நாம் சொல்கிறோம். என்ன நடக்குது, அருட்சாதனங்களை நாம் பெறுகின்ற பொழுது கடவுள் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. பாருங்கள், ஞானஸ்நான திருமுழுக்கை எடுத்துக்கொண்டால் இறைவன் அந்த குழந்தையை நாம் பார்க்குறோம் இல்லையா? அது ஒரு குழந்தைக்கு தாய் செய்வது போலத்தான். தாய் என்ன செய்கிறாங்க, குழந்தைக்கு தன் குளிக்க வைக்கிறாங்க. அதான் இறைவன் நம்மை தூய்மை செய்கிறார், நம் பாவத்தை போக்குவதற்காக. அதற்கு பிறகு தாய் என்ன செய்கிறாள், ஆடை கொடுக்கிறாள் குழந்தைக்கு. இறைவன் நம் மீது அந்த வெந்நீர் ஆடை போடுகிறார். எனவே அது உறவின் அனுபவம். அது ஒவ்வொரு அருட்சாதனமும் உறவின் அனுபவம். இதே தான் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தையும் நாம் பெறுகிறோம். எனவே அருள் என்பது ஒரு உறவு, அருள் என்பது ஒரு அன்பு அனுபவம். அதைத்தான் நாம் அருள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த அருளை இறைவன் கொடுக்கின்ற வாழ்வு தான் கிறிஸ்துவில் நாம் பெறுகின்ற வாழ்வு. அதற்கு நாம் என்ன பதில் இருக்க வேண்டும் என்றால், அந்த அருளை பெற்றுக்கொண்டு நல்லவைகளை செய்து நற்காரியங்களின் வழியாக நல்வாழ்வு வாழ வேண்டும். கடவுளுக்கு நாம் மறுபடியும் கொடுக்க வேண்டிய கொடை என்ன, கிஃப்ட் என்னன்னா நம்முடைய நல்ல வாழ்வு.
அந்த அருளின் உதவியோடு நாம் வாழ்கின்ற நல்வாழ்வு, அதுதான் கிறிஸ்துவில் நாம் பெறுகின்ற சிறப்பான அருள் நிறைந்த வாழ்வு. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவில் நாம் வாழ்கின்ற வாழ்வு ஒரு தூய்மையான வாழ்வு, புனிதத்துக்கான வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இந்த ஊமையிலே நாம் பார்க்கிறோம் மிக தாராளமான ஒரு அழைப்பு. தெருவோரங்களில் ஹைவேஸ் நாம் சொல்கிறோம், ஹைவேஸ் என்பது எவ்வளோ பெரிய வழி இல்லையா? அப்படி ஒரு தாராளமான அழைப்பு, பெரிய கதவை ஆண்டவர் திறந்து விடுகிறார். வாருங்கள், அவருடைய உறவில் மகிழ்ந்திருக்க நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக அப்படி ஒரு அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த அழைப்புக்குள் நாம் வந்த பிறகு நாம் பழைய வாழ்க்கையை வாழக்கூடாது. நாம் புதியதொரு வாழ்க்கை, புனிதத்திற்கு ஒரு வாழ்வு, கிறிஸ்துவிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாவிகளாக இருந்தாலும் இந்த நாம் பார்க்கிறோம், நல்லோர் தீயோர் அனைவருமே ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அந்த விருந்துக்குள் வந்த பிறகு நாம் மறுபடியும் தீயோர்களாக வாழ்வது அர்த்தமற்றது. நாம் புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவாகிய நாம் மாறிவிட்டோம், கிறிஸ்துவில் புதிய வாழ்வு பெற்றுவிட்டோம் என்றாலும் பழைய வழிகளில் நாம் வாழ்வது இந்த அழைப்பிற்கே அர்த்தமற்றதாகிவிடும். எனவே இயேசு கிறிஸ்துவில் நாம் பெறுகின்ற வாழ்வு தூய்மையான வாழ்வு. எனவே புனிதத்தோடு தூய்மையோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். என அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கின் போது நம் மீது ஒரு வெண்ணிறை ஆடை கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடையாளம் நமது ஆன்மாவினுடைய தூய்மை என்று நாம் நம்முடைய குருவானவர் சொல்வதை நாம் கேட்போம். யூதர்களுடைய மதத்திலுமே ஒரு கதை இருந்தது. இந்த ஊமையும் கூட அந்த கதையை தழுவிதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அந்த கதையின்படி அந்த திருமண ஆடை என்பது என்னவென்றால், நம்முடைய ஆன்மா. இறைவன் நமக்கு தூய்மையான ஒரு ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். எனவே அவரை நாம், அவருடைய ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது, அவருடைய உறவுக்குள்ள நாம் வருகின்ற பொழுது அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஆன்மாவை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இந்த ஊமையினுடைய இன்னொரு அர்த்தம். எனவே நாம் தினந்தோறும் திருப்பலிக்கு வருகிறோம், இறைவனுடைய உறவுக்குள்ள வருகிறோம், ஞாயிறு வழிபாடுகளில் நாம் பங்கு கொள்கிறோம். எத்தகைய ஒரு நம்முடைய ஆன்மா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்திலே ஆன்மா ஆய்வு என்று ஒன்று இருந்தது. இப்பொழுதெல்லாம் அது மறைந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன் ஆன்மா ஆய்வு செய்வார்கள். இன்று நாம் பலரில் நாம் செய்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். எனவே மீண்டும் நாம் அதை செய்யலாம். இரவு தூங்கப் போவதற்கு முன்பதாக நம் ஆன்மா எந்த நிலையில் இருக்கிறது, நம் செயல்பாடுகள் அன்றைய நாளில் எப்படி இருந்தது என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம். அப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய ஆன்மா தூய்மையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த மூன்று சிறப்பு பண்பு மிக்க வாழ்வில் வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதை கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டம் தான் இன்றைய இந்த நற்கருணை பலி. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். எனவே அத்தகைய வாழ்வு வாழ்வதற்கான அருளை இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். தொடர்ந்து இந்த சிறப்புமிக்க, இந்த மகிழ்ச்சியான தூய்மை உள்ள அருள் நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.